அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மாஸ்டர் செஃப் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சுனிதா அவங்க வந்து சண்டே எலிமினேஷன் சேலஞ்ச் அன்னைக்கு அவங்க வந்து வழுத்தனங்கா பின்வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் இந்த ரெசிபியை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், அதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து சிக்கன் மசாலா பண்ணிடலாம். அவங்க வந்து அந்த ரோலுக்குள்ளே ஒரு சிக்கன் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் ஒரு தக்காளியை வந்து நான் வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இப்போது நம்ம இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் மசாலா தனியா தூளும் வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் வந்து சேர்க்கணும். நான் உங்களுக்கு வந்து காமிக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் பீசஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா வந்து கோட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இப்போது நம்ம இதில் வந்து சிக்கனுக்கு வந்து இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து குக் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து திறந்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த சிக்கனில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதை நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பேசில் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவங்க வந்து சப்பாத்தியில் வந்து பேசில் லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இந்த கோதுமை மாவு கூடவே நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நான் இங்கே பேசில் லீவ்ஸை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பேசில் லீவ்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு கீரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சப்பாத்தி பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் சப்பாத்தி நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதை வந்து திரட்டி நான் சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து ஒரு பிரிஞ்சால் ஃப்ரை வந்து பண்ணிக்க போகிறேன். அவங்க நடுவில் வந்து அந்த ரோலில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 பிரிஞ்சால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கறி மசாலா வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த டிஷ்க்கு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து பரட்டி வச்சிடலாம். பாருங்கள் இந்த பிரிஞ்சாலில் நல்ல மசாலா நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ நான் இதை வந்து தவாவில் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் தவாவில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரிஞ்சால் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா சாஃப்டாக இது வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ரொம்பவுமே யம்மியாக இருக்கும். இந்த பிரிஞ்சால் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பொரியல் மாதிரி கூட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரோல்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. இப்போது இந்த பிரிஞ்சால் பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து வெளியில் வந்து எடுத்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கொய்யாக்காய் வச்சு ஒரு சாஸ் வந்து பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சாஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொய்யா பழம் நான் வந்து குவாவா அதை நான் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். இந்த சாஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் வந்து பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு சாஸ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஸ் ஆட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். அதுக்கு நாம் வந்து நம்மளுடைய சப்பாத்தி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சப்பாத்திக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொய்யா பழத்தோட சாஸ் குவாவா சாஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே நம்மளுடைய சிக்கன் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் மசாலா அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் அந்த குவாவா சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு புளிப்பான ஒரு ஸ்வீட்டான ஒரு காரமான அப்படியே ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இதில் நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சாலையும் நம்ம சேர்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரிஞ்சால் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து நார்மலாக வீட்டுக்கு இல்லை வந்து சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலேனா நம்மளுடைய குவாவா சாஸ் இனி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து ரோல் ஆகி நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு பின்வீல் மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சிட போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டேஸ்ட்லேயும் அட்டகாசமாக இருந்ததுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து நம்மளோட குவாவா சாஸை இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பிளேட்டிங்கும் நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. ரொம்பவுமே டேஸ்டான யம்மியான வழுத்தனங்காய் பின்வீல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது, நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மாஸ்டர் செஃப் ரெசிபீஸ்க்காகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.